மதியம் 1:10 அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்தை வந்து வந்தடைகிறேன். ஸோ காவல்துறைக்கு எந்தவித கடினமும் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு காவல்துறை மீதும் இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் மீதும் மிக அதிக நம்பிக்கை உள்ளவன் நான். இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களை பெரிதும் மதிப்பவன் நான். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் நான். ஸோ அதன் அடிப்படையில், அந்த தார்மீக அடிப்படையில், காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலும், அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் வந்து நிறைய பேசியிருந்தார். அதை வந்து பார்க்க முடிகிறது. அவரது கோபத்தையும் அவரது சீற்றத்தையும் என்னால் வந்து மிக தெளிவாக வந்து காண முடிகிறது. ஸோ அவருக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா தகுதி இருக்கான்னு வந்து தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து தமிழ்நாட்டில் சென்னை வந்து இறங்கினோடனே வந்து பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். என்னை பற்றின ஒரு அலிகேஷன் வந்திருக்கு, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தாக வேண்டும். அதை பற்றி பேசுவதற்காக நேரடியாக சென்னை விமான நிலையத்திற்கு நாளை வந்தடைகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.